பெனல் கோடில் செக்ஷன் 41 பற்றி பார்க்கலாம். செக்ஷன் 41 இந்தியன் பெனல் கோடில் ஸ்பெஷல் லாவை பற்றி பேசுது. லா அப்படின்னா சட்டம், அந்த சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே ஈக்குவல் தான், யாருமே வந்து சட்டத்துக்கு கீழேயும் கிடையாது சட்டத்துக்கு மேலேயும் கிடையாது. சரி, ஸ்பெஷல் லா அப்படின்றது ஒரு தனிப்பட்ட மக்களுக்காக வகுக்கப்பட்ட ஒரு சட்டம், அப்படி இல்லையா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அப்ளிகபிள் ஆகிற ஒரு சட்டம் தான் ஸ்பெஷல் லா. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இப்போது ஒரு பழங்குடியினர் இருக்காங்க குரூப்பாக, அவங்க தூளில் துப்பாக்கியை மாட்டிக்கிட்டு தெருவில் போகிறாங்க, ஒரு 10 பேர் போகிறாங்கன்னு வச்சுங்க. அப்போது அது குற்றமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு குருவியோ இல்லை ஒரு காக்காவோ சொல்கிறதுக்காக அவங்க ஒரு இனக்குழுக்களாக வாழ்கிறாங்க, அது வந்துட்டு தப்பு கிடையாது. இதே நாம் தனியாக ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போனாலும் நம்மளா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போது அந்த ஸ்பெஷல் லா ட்ரைபல்ஸ் ஆக்ட் அவங்கள பாதுகாக்குது, நம்மள அந்த ஆக்ட் பாதுகாக்கலை, ஏன்னா அது ஸ்பெஷல் ஆக்ட். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், எக்ஸாம்பிள், இப்போது நான் இது சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் நான் போக முடியுமா? என்னதான் எனக்கு சுதந்திரம் இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் படி ஓரளவுக்கு தான் எனக்கு சுதந்திரம். நான் எப்போ ஒரு ட்ரெயினில் ஏறுறேனோ அப்போயே வந்து நான் ரயில்வேஸ் ஆக்ட் கீழே சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு நான் அடி பண்ணிடணும், அதுதான் என் கடமை. அப்போது வந்துட்டு அங்கே அந்த இடத்துல ரயில்வேஸ் ஆக்ட் அப்ளிகபிளாக இருக்குது. ரயில்வேஸ் ஆக்ட் டிக்கெட் எடுக்க சொல்கிறதுனால, அந்த ஸ்பெஷல் ஆக்ட் சொல்கிறதுனால நான் அதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ இதுதான், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஆக்ட் அப்ளிகபிளாக இருந்ததுன்னா அது ஸ்பெஷல் ஆக்ட். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்களை ஒரு ஆக்ட் பாதுகாக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, சிம்பிளாக ஒரு கேஸில் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான கேஸில். இந்த கேஸ் வந்துட்டு ராஜன் கே மூர்த்தி வர்சஸ் விஜயன். இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா, இந்த கேஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செக்ஷன் 138 கீழே போடப்பட்ட கேஸ். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒரு ஸ்பெஷல் ஆக்டு தான். சரி, இப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ராஜன் கே மூர்த்தி இருக்கார்ல, இவரும் காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாரு, ஒரு செக் மோசடி கேஸுக்காக கோர்ட் அப்ரோச் பண்ணுறாரு, செக்கை பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஞ்சிபுரம் கீழமை கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கிடையாது உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி பெட்டிஷனருக்கு அகேன்ஸ்டாக, அதான் வந்துட்டு இந்த ராஜன் கே மூர்த்திக்கு அகேன்ஸ்டாகவே தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இவர் திருப்பியும் டிஸ்ட்ரிக் கோர்ட் வராரு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கேஸ் அப்பீல் வருது. அங்கேயும் வந்துட்டு கீழ்கோர்ட் கொடுத்த தீர்ப்பையே உறுதிப்படுத்திட்டு ராஜன் கே மூர்த்தி மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. இவர் விடுற மாதிரி தெரியல, என் மேலே தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி கிரிமினல் ரிவிஷன் வந்து நிற்கிறாரு. இந்த கிரிமினல் ரிவிஷன் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, ரெஸ்பாண்ட் விஜயனுக்கும் பெட்டிஷ்னர் ராஜன் கே மூர்த்திக்கும் காம்ப்ரமைஸ் ஆயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு காம்ப்ரமைஸ் மெமோ வந்து ரெடி பண்ணி கோர்ட்டில் போடுறாங்க, ஹைகோர்ட் முன்னாடி போடுறாங்க. அப்போது வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு ஒரு டவுட் வருது, இந்த செக்ஷன் 320 ஆஃப் சிஆர்பிசியில் எந்தெந்த கேஸ் எல்லாம் வந்து காம்பவுண்டபிள், எந்தெந்த கேஸ் எல்லாம் காம்பவுண்டபிள் இல்லை, அதை வந்துட்டு எந்தெந்த கேஸ் எல்லாம் சமரசமாக போகலாம் எந்தெந்த கேஸ் எல்லாம் சமரசமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இவங்க கிரிமினல் ரிவிஷன் நடந்திருக்கும் போது இது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் மெமோ போட்டால் கோர்ட் வந்து அதை அலோவ் பண்ணலாமா? ஏன்னா வந்துட்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்பெஷல் ஆக்ட். ஸோ ஜட்ஜிக்கு டவுட் வந்தது. பெட்டிஷனர் சைடு, அதாவது வந்துட்டு இந்த அப்பலன் சைடு, இந்த ராஜன் கே மூர்த்தி சைடில் அப்பியர் ஆகிற அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, கோர்ட்டுக்கு அந்த உரிமை இருக்குது செக்ஷன் 320 சிஆர்பிசி படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரெஸ்பாண்டன் சைட்லேருந்து எம் விஜயன் இருக்கார்ல, அவுத்தர அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, கோர்ட் சம்மந்தம் கொடுத்தா பண்ணலாம் ஐயா, செக்ஷன் 320 சப்செக்ஷன் 6 வந்துட்டு கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் அது மாதிரி தான் சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. மறுநாள் கோர்ட்டில் வந்து அவர் என்ன தீர்ப்பு தராருன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டிக்கில் ஃபைல் பண்ண கேஸ் காம்ப்ரமைஸாக போடணுன்னா நீங்கள் செக்ஷன் 320 சிஆர்பிஸை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட்டு. கோர்ட்டு காம்ப்ரமைஸுக்கு ஆர்டர் போட்டாவே கேஸை வித்ரா பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் சமாதானமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாரு. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட். சிஆர்பிசி என்ன தான் ஒரு காமனாக வந்து ஒரு ப்ரொசீஜர் அல்லவா இருந்தாலும், இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெஷல் ஆக்ட் அந்த சிஆர்பிசியை ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கேஸோட விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் தேவைப்பட்டால் படித்து பாருங்கள். ஸோ இது சம்மந்தப்பட்ட இந்த செக்ஷன் 41 சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கான விளக்கத்தை நான் தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.